அன்பு நண்பர்களே, உங்கள் அனுஷம் ஆர்விசேகர். இந்த காணொளியில் அகோரிகளின் வாழ்க்கை முறைகளை பற்றி நாம் காண இருக்கின்றோம். அகோரிகள் இவர்கள் கங்கை நதிக்கோரம் காசி நகரிலே வசிப்பவர்கள். இந்த காணொளி சிலருக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். சிறுவர்கள், பெண்கள் மற்றும் இதய நோயாளிகள் பார்ப்பதை இந்த காணொளியை பார்ப்பதை தவிர்க்கவும். அகோரிகள் சிவனை மட்டும்தான் வழிபடுவார்கள். இவர்கள் சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையுமே வழிபட மாட்டார்கள். மோட்சத்தையும் மற்றும் இந்த துன்பமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை தரும் மயானத்தில் வசிக்கும் ருத்ர சிவனை வழிபடுபவர்கள் இவர்கள். அழிக்கும் தொழிலை செய்யும் சிவனை வழிபடுவதுதான் இவர்கள் அறிந்த பூஜா முறை. இவர்கள் இடுகாட்டில் வேகின்ற பிணங்களை உண்பார்கள். குப்பையில் உள்ள உணவுகளை விரும்பி உண்ணுவார்கள். இந்த மாதிரியான உணவுகளை உட்கொண்டால்தான் தான் என்கின்ற அகம்பாவம் நீங்கி விருப்பு வெறுப்பு அற்ற வாழ்க்கையை வாழ உதவும் என்று எண்ணுபவர்கள் இவர்கள். பிணங்களை உண்ணும் வழக்கமுடையவர்கள். பிணங்கள் மீது ஏறி அமர்ந்து தவம் செய்வார்கள். இவர்கள் மற்றவர்கள் யாருக்கும் தொந்தரவு செய்வது கிடையாது. மற்றவர்களிடம் சண்டைக்கு செல்ல மாட்டார்கள். இன்னொன்று பார்த்தோம்னா பிணங்களுடன் உடலுறவை வைத்துக் கொள்வார்கள். இது போன்ற பற்றற்ற வாழ்க்கை தான் சிவனிடம் கொண்டு சேர்க்கும் என்று நம்புபவர்கள் இவர்கள். இவர்கள் சாப்பிடுவதற்கு தண்ணீர், குடிப்பதற்கு மனித மண்டை ஓட்டை பயன்படுத்துவார்கள். கபாலம் என்று சொல்வோம். கபால ஓடு, அந்த மனித மண்டை ஓட்டை தான் பயன்படுத்துவார்கள். அகோரிகள் மண்டை ஓட்டை பயன்படுத்தி தானம் பெறுவதற்காகவும் மற்றவர்களிருந்து தானம் பெறுவதற்காகவும் சாராயம் குடிப்பதற்காகவும் அதை பயன்படுத்துவார்கள். இவர்கள் கஞ்சா, மருஜூனா போன்ற புகைப்பார்கள். இவர்கள் கஞ்சா புகைப்பதன் மூலம் யோக நிலையை அடைய முடியும் என்று எண்ணுபவர்கள். யோக சக்தியை அடைந்த அகோரிகள் தங்கள் சக்தியை பயன்படுத்தி தீராத நோய்களை குணப்படுத்தும் ஆற்றலுடையவர்கள். அகோரிகள் எரியூட்டப்பட்ட மனித உடலிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் போன்ற ஒரு திரவத்தை பயன்படுத்தி எய்ட்ஸ் புற்றுநோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். இவர்கள் முடியை வெட்டுவதில்லை, நீண்ட ஜடாமுடியை வைத்திருப்பார்கள். அகோரிகள் அல்லது அகோரா சாதுக்கள் என்பவர்கள் வட இந்தியாவிலே சைவ சமய சாதுக்கள் ஆவார். கங்கை ஆற்றின் கரையில் வாழும் சைவ சமய ஆன்மீகவாதிகள் இவர்கள். இவர்கள் சிவன் கோர ரூபமான பைரவரையும் வீரபுத்திரவரையும் வழிபடுவார்கள். பைரவர் உபாசனை இவர்களுக்கு ரொம்ப பிடித்தது. இவர்கள் கபால ஓட்டை வைத்திருப்பார்கள். மனித கபால ஓட்டில் உண்பதும் குடிப்பதும் இவர்களுக்கு தினசரி நடவடிக்கைகள் ஒன்றாக இருக்கும். உடலுக்கு ஆடை எதுவும் அணியாமல் நிர்வாணமாக இருப்பார்கள். மனித எலும்புகளால் ஆன மாலையும் இடது கையில் மண்டை ஓட்டையும் வலது கையில் மணியும் கொண்டு திரிவது இவர்களுடைய அடையாளம். நிர்வாணமாக இருப்பது ஒரு வகையில் கடவுள் பக்தி என்று காசி நகரத்திலே இவர்கள் அதிகம் காணப்படுகிறார்கள். அகோரமான நிலையில் இருப்பவர்கள் தான் அகோரிகள் என்று சொல்லிக்கொள்வார்கள். வடநோட்டில் அனைவராலும் அகோரிகள் என அழைக்கப்படுவர்கள் இந்த யோகிகளே. நாக சந்நியாசிகள் அல்லது நாகா பாபா என்று கூட இவர்களை அழைப்பார்கள். இந்தியர்கள் நங்கா என்றால் நிர்வாணம் என்று அர்த்தம். நிர்வாணத்துடன் இருப்பார்கள். நங்கா பாபா என்றால் என்ற சொல் பின்னாளிலே நாகா பாபா என்று மாற்றமடைந்தது. உடலில் ஆடை இல்லாமல் நீண்ட முடியும் முகத்திலும் மார்பில் முடியில்லாமல் இருப்பார்கள். தங்களை விளம்பரப்படுத்திக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். என்கிட்ட இவ்வளோ சக்தி இருக்குது, என்னால் அது செய்ய முடியும் என்று விளம்பரப்படுத்தி கொள்ள விரும்ப மாட்டார்கள். தங்களுக்கு இருக்கும் அமானுஷ ஆற்றலை வெளிக்காண்பிக்க மாட்டார்கள். உடல் முழுவதும் சாம்பல் அல்லது மண் கொண்டு பூசியிருப்பார்கள். மத பொருட்கள் எதையும் கைகளிலே வைத்திருக்க மாட்டார்கள். ரிஷிகேஷத்திலே கும்பமேளாவிலும் 1 டிகிரி சென்டிகிரேட் குளிராக இருந்தாலும் கூட இவர்கள் நிர்வாணமாக உட்கார்ந்து தியானம் செய்வார்கள். இமயமலை பகுதிகளிலே யமுனோத்ரி, கங்கோத்ரி மற்றும் நேபாளம் இவர்கள் ஆகிய இந்த முக்கியமான இடங்களிலே இவர்கள் இருப்பார்கள். கும்பமேளா தவிர மற்ற இடங்களிலே இவர்கள் மலையை விட்டு இமயமலையை விட்டு கீழே வருவதில்லை. குழுவாக இருந்து தனித்தனியே சில பணிகளுக்கு செல்லும் யோகிகள் தங்கும் இடம் மயானம். எந்த ஊருக்கு சொன்னாலும் நம்ம ஹோட்டலை தேடுபொருள் லாட்ஜை தேடுற மாதிரி இவங்க மயானம் எங்கே இருக்குன்னு தான் கேட்பாங்க. அங்கே தான் தங்குவாங்க. சக்சாத்கரா
नमस्ताम्राय चारुणाय च नमश्शृङ्गाय च पशुपतये च नमः उग्राय च भीमाय च नमो अग्रे वधाय च दूरे वधाय च नमो हन्त्रे च हनीहसे च नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यो नमस्ताराय नमः शम्भवे च नमः योभवे च नमः शङ्कराय च यशकराय च नमः शिवाय च शिवपतराय च अंड ब्रह्मांड कोटी अखिल परिपालना पूर्णा जगत्कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रहा सप्त लोक संरक्षणा सोम सूर्य अग्नि लोचना श्वेत ऋषभ वाहना शूल पाणि भुजंग भूषणा त्रिपुर नासन तना व्योम केश महासेन जनका पंच वक्र परशुहस्त्र नमः काल नेत्र त्रिनेत्र शूल त्रिशूल तात्रम् सत्य प्रवाह दिव्य प्रकाश मंत्र स्वरूप मात्रम् निष्ठ पंचादि निष्ठलं बोहं विज पूर्ण बोधहं सत्यकात्मादं नित्य ब्रह्मोहं स्वप्रकाशोऽहं அன்பு நண்பர்களே, இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறவாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுஷம் ஆர்.வி.சேகர்.